அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வேணும்ங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக ஐயா சொன்ன மாதிரி இப்போ நம்முடைய கருத்தும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான். பேரண்ட்ஸோ அல்லது டீச்சர்ஸோ வந்து ஒரு பார்வையாளராக இருந்துக்கிட்டா தான் போதும். பிறகு நம்ம வந்து ஓரளவு கொஞ்சம் ப்ராக்ரஸ் வந்ததுக்கு பிறகு எங்கேயாவது கேப் விடும் பொழுது அவங்க பேரண்ட்ஸோ அல்லது டீச்சர்ஸோ அவங்களுடைய ஏதாவது ஐடியாக்கள் ஏதாவது இருந்துன்னு சொன்னால் அதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் வழி நடத்திக்கிடலாம். மற்றபடி இப்போ வந்து முதல்ல வந்து இப்போ நம்முடைய டாக்கும் ஸ்டூடெண்ட்னுடைய இன்ட்ராக்ஷனும் இருக்கிற மாதிரி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்வையாளர்கள் குறையா தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இது வந்து யூடியூப்லேயும் வரப்போகுதுங்கிறதுனால நம்ம ஒரு ரெக்கார்ட் பர்பஸுக்காகவே கூட நம்ம இதை ஆரம்பித்து கொண்டு போகிறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையில் இப்போ நம்ம ஒரு ஒரு ரெண்டு டெர்மினாலஜி வந்து நாம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். மனோலயம், மனோலய நாசம் பத்தி ஒரு டெர்மினாலஜி ஸ்கிரீன்ல இருக்கு. மனோலயம், மனோலய நாசம். ஏன்னா இது வந்து அந்த பொதுவா இது ஆன்மீகத்துலதான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். ஆனா இது வந்து ஆன்மீகம் சொல்லி நம்ம ஒதுக்க வேண்டியது இல்லை. இது மனோவியல் சம்மந்தப்பட்டது. மனங்கிறது நம்ம எல்லாருக்குமே பொதுவானது. அதனால நம்ம மனசை பத்தி தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட போறோம். அதனால இந்த மனோலயம், மனோநாசம்ங்கிற வார்த்தையை டெர்மினாலஜி நம்ம நம்மள தெரிஞ்சுச்சுக்கோம். இப்போ உதாரணமா நமக்கு வந்து நம்ம ஒரு பாடத்தை தான் படிக்கிறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுங்கும்போது பாடத்தை படிக்கிறோம். நம்ம மனசு வந்து அந்த பாடத்துல லயம் ஆகணும், அதோட இணையணும். லயம்ங்கிறது இணைகிறதுங்கிறது. நம்ம எதை படிக்கிறோமோ அதுல நம்ம மனசு இணைஞ்சாதான் அந்த பாடம் நமக்கு விளங்கும். அப்போ வந்து நம்ம அதை வந்து மனோ லயம்னு சொல்றோம். அப்புறம் அந்த அந்த லயத்திலிருந்து விடுபட்டுறது. இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆகுது. அந்த கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபட்டுறோம். விடுபடுறதுங்கிறது மனோலயம் நாசம். மனோலயம் வந்து கலையிறதுக்கு பேர் வந்து மனோலயம் நாசம், மனோலயத்தினுடைய நாசம். அப்போ ஒரு இடத்துல இணைகிறது வந்து மனோலயம், அதிலிருந்து விடுபடுறது வந்து லய நாசம். அதனால இதை இந்த ரெண்டு டெர்மினாலஜி மட்டும் நம்ம இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம சப்ஜெக்ட் வரும். இப்போ உதாரணமா நம்ம ஒரு இதில் கான்சன்ட்ரேஷன் நீட்டு நம்ம சொல்கிறோம். பாடத்தில் நல்லா கான்சன்ட்ரேஷனாக இருந்தால் தான் படிக்க முடியும், நமக்கு அந்த அந்த பாடம் நமக்கு விளங்கணுங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ஜனதெல்லாம் ஒரு கேள்வியை கேட்குறோம், கான்சன்ட்ரேஷன் முக்கியமா, கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறது முக்கியமா என்னட்டு ஒரு கேள்வி கேட்குறோம். ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் பாடமே நமக்கு வழங்கும், பாடத்தை நம்ம புரிஞ்சிட முடியும். கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா நமக்கு பாடம் வழங்கவும் செய்யாது, நம்ம புரியவும் செய்யாது, நம்ம அது மனசுலையும் வச்சுக்கிடவும் முடியாது. அப்போ கான்சன்ட்ரேஷன் வச்சு தான் நம்ம எல்லா நம்ம பாடத்தை படிக்கிறதே கான்சன்ட்ரேஷன் வச்சு தான் நடக்குது. அப்புறம் அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம விடுபடுறோம். இப்போ வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், கான்சன்ட்ரேஷன் முக்கியமானதா, கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறது முக்கியமானதா, இனி ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம். இப்போ நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? பொதுவாக எல்லாருக்குமே என்னன்னு சொல்லி சொன்னால் கான்சன்ட்ரேஷன் தான் முக்கியமானது.
அந்த கான்சென்ட்ரேஷன் வச்சு தான் எல்லாமே நடக்குது. இப்போ ஒரு ஒரு பிள்ளைகள் வந்து பாடம் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷனே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவங்களால எதையுமே படிக்க முடியாது, எதையுமே புரிஞ்சிட முடியாது. ரொம்ப கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமானது. இந்த கான்சென்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறது எப்படி முக்கியமானது? கான்சென்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறது முக்கியமாக இருக்க முடியுமாங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் நமக்கு எடுத்தெடுப்பில் கேட்டால் அப்படித்தான் தோணும். இப்போ உதாரணமா ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் எல்லாம் பாடம் படிச்சுட்டு இருக்காங்க, கிளாஸ்ல ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம்ல வந்து பாடத்தை பிள்ளைகள் எல்லாம் பாடத்தை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்து இவங்களுக்கு பிடித்தமான பொருள் எதையாவது ஐஸ்கிரீம் வச்சுக்கிடுவாங்க. ஒரு ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு யாரோ ஒரு வண்டி ஒண்ணு ஐஸ்கிரீம் வண்டி ஒண்ணு போகுது. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இங்க இந்த பாடத்துல உள்ள கவனம் வந்து ஐஸ்கிரீம் வண்டிக்கு போயிடுது. இப்போ இது வந்தேன்னு சொல்லி சொன்னா ஒரு கவனம் வந்து செதறி போயிருது. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இல்லாதபடி வேற இடத்துக்கு செதறி போயிருது. நம்ம முதல்ல சொன்னோம் கான்சென்ட்ரேஷன் சொன்னோம், கான்சென்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறதுன்னு சொன்னோம். இப்போ வந்து அந்த பாடத்திலோட கவனம் வந்து பாடத்துல இருந்து வெளியேறி ஐஸ்கிரீம் வண்டிக்கு போயிட்டு இப்ப இதுக்கு பேர் வந்து கவனம் செதறதா, கவனத்துல இருந்து கவனத்துக்கு சதர்றதா. இனி பார்த்தான்னு சொன்னா பார்த்தா அப்படிதான் தோணுது. ஆனா உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா கவனம் வந்து ஒரு இடத்துல உள்ள கவனம் இன்னொரு இடத்துக்கு மாறி போயிடும். உண்மையில இங்க கவனத்துல இருந்து விடுபடுறது இல்ல. கவனம் வந்து கவனம் தாங்க இருக்கு. முதல்ல வந்து பாடத்து மேல இருந்த கவனம் வந்து ஐஸ்கிரீம் வண்டி மேல போயிட்டு கவனம் தான் இருக்கு. அங்கேயும் கவனம் இருந்துட்டு தான் இருக்கு, அங்கேயும் கான்சன்ட்ரேஷன் தான் இருக்கு. இங்க இருக்க வேண்டிய கவனம் அங்க போயிட்டு இது வந்து கவனத்துல இருந்து விடுபடுறதுல. கவனம்ங்கிறது உண்மையிலேயே விடுபடுறதுன்னு சொல்லி சொன்னா உண்மையில ஒரு இடத்துல இருந்து விடுபட்டுதான் இன்னொரு இடத்துக்கு போகுது. பட் இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுது. இப்ப நாம சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா கான்சன்ட்ரேஷன் ஒண்ணு இருக்கு, கான்சன்ட்ரேஷன் வந்து விடுபடுறதுன்னு ஒரு நல்ல இருக்கு. அதுலதான் என்னன்னு சொன்னா இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் முதல்ல மனோலயம் மனோ நாசம் ஒண்ணு பார்த்தோம். மனோலய நாசம் அந்த மனோலயம்ங்கிறது இந்த கான்சன்ட்ரேஷன் குறிப்பிடுது. அந்த மனோலய நாசம்ங்கிறது அந்த லயம்ங்கிறது கான்சன்ட்ரேஷன், லயத்துல இருந்து விடுபடுறது லய நாசம். அப்போ வந்து கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறது வந்து மனோ நாசம் அல்லது மனோ லய நாசம் சொல்லி சொல்றோம். இப்போ இதுல நீங்க ஆன்மீக பிற்காலத்துல உங்களுக்கு ஆன்மீகங்களை பத்தி கூட படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மனோலயத்தோட மனோலய நாசம் தான் உயர்ந்ததுங்கிற ஒரு செய்தி அங்க கொடுக்கப்படும். மனோலயம்ங்கிறது ஒரு ஆரம்ப நிலை, அதில் உள்ள முடிந்த நிலைங்கிறது மனோலய நாசங்கிறது தான் உயர்ந்த நிலை, நம்ம அடைய வேண்டிய நிலைங்கிற மாதிரி சொல்லப்படும். உண்மையிலே மனோலய நாசம்னா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா ஒரு இடத்துல லயங்கிறது வந்து வந்து போறது, அந்த வந்து வந்து போறதுல இருந்து விடுபடுற தன்மை தான். எங்கேயாவது இடத்துல லாக் ஆகாம அந்த லாக்ல இருந்து விடுபட்ட தன்மை தான் வந்து லய நாசம்னு சொல்லி சொல்றோம். அது வந்து உண்மையிலே சொல்ல போனா நம்மளுடைய இயற்கையான நிலையே அதுதான். அதுதான் இயற்கையான நிலை. இந்த லயம்ங்கிறது வந்து வந்து போறது, நம்ம கான்சன்ட்ரேஷன் எல்லாம் வந்து வந்து போறதோடைய அது ஒரு பெர்மனண்டான இயற்கையான நிலை கிடையாது, அது தற்காலிகமா வந்துட்டு போறது. இந்த லய நாசம்ங்கிறது அந்த கான்சன்ட்ரேஷனே இல்லாத ஒரு நிலை தான் வந்து நம்முடைய இயற்கையான நிலை, அதுதான் நம்முடைய நிரந்தரமான நிலையும் கூட. அது வந்து வந்து போறது இல்லை, அது இயற்கையான நிலை, பெர்மனண்டான நிலை. அப்போ தற்காலிகமாக வந்துட்டு போகிறதான் கான்சன்ட்ரேஷன்ங்கிறது. அந்த பெர்மனண்டாக இருக்கிற நிலைங்கிறது கான்சன்ட்ரேஷன் வந்து விடுபட்ட நிலை தான்.
அந்த ஆன்மீக இலக்கியங்கள்ல சொல்றதுல இந்த மனோ லய நாசம்ங்கிறது தான் வந்து அதுக்கு முக்தி மோட்சம் பேர் கொடுப்பாங்க. ஆனா உண்மையில அது வேற ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய இன்னோசன்ட் ஸ்டேட் தான், எல்லா குழந்தைகளும் எல்லா மாணவர்களும் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல தான் இருக்கிறாங்க. சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னா நம்முடைய இயற்கையான நிலையே அந்த உயர்ந்த நிலை, அதாவது ஆன்மீகமே காட்டக்கூடிய உச்சமான நிலையே நாம இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையான ஒரு நிலை, ஒரு சாதாரண சர்வசாதாரணமான நிலை நம்முடைய இன்னோசன்ட் ஸ்டேட். அது இப்ப இதைத்தான் என்னன்னு சொல்லி சொன்னா என்னெல்லாமோ முயற்சி பண்ணி கடைசியில் ஒரு அடைய வேண்டிய ஒரு நிலையா காட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு உச்சமான நிலையா காட்டுறாங்க. அந்த உச்சமான நிலையில தான் எல்லா மாணவர்களுமே இருந்துட்டு இருக்கிறாங்க. நாம எதை அடையணும்னு சொல்லி எல்லா ஆன்மீக இலக்கியங்களும் எல்லாரும் போராடி என்னெல்லாமோ பண்றாங்களோ, எத்தனையோ விதமான பயிற்சி முயற்சிகள்லாம் பண்றாங்களோ, அது அந்த அடைய வேண்டிய நிலையில இப்ப ஏற்கனவே மாணவர்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அதனால உண்மையிலே ஒரு நல்ல நிலையில இருக்கிறாங்க, அதுல வந்து எந்த சந்தேகமே இல்லை. இப்போ மற்ற அதே நேரத்துல என்னங்கன்னா நம்முடைய பாடங்கள் பாடத்திட்டங்கள் இதெல்லாமே வந்து நம்ம உலகியல் வாழ்க்கைக்கு தேவையானது. நம்ம வந்து இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறோம், ஒரு மெடிக்கல் படிக்கிறோம்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் படிச்சாதான் நம்ம சில வேலைகள் பண்ணணும். ஆனா இது நம்முடைய அந்த யதார்த்தமான சொல்லக்கூடிய அந்த மனோலய நாசம்ங்கிறது ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது அதை வச்சு நம்ம எதையுமே பண்ண முடியாது. நாம அதை வச்சுதான் நம்ம நல்லா இருக்கிறதுங்கிறது, அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம நல்லா இருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ ஒரு ஒரு சின்ன குழந்தைய போய், ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட போய் கவலைன்னா என்னன்னு கேட்டா அந்த அந்த குழந்தை என்ன சொல்லுவோம்? அது அப்போங்க வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டு ஓடி விளையாடுவாங்க. அப்போ உண்மையிலே அதுக்கு அந்த கவலைன்னா என்னன்னு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, அது கவலை இல்லாம இருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டா இருக்கு. இது வந்து நம்ம பயிற்சி முயற்சிகள்னால அடைகிற ஒரு நிலை. அதனால அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் நம்ம அடைய வேண்டிய உச்சமான நிலை. அந்த உச்சமான நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கிறோம். அதனால எல்லா மாணவர்களும் நம்ம தெரிய வேண்டிய என்னன்னு முக்கியமா மெயினா தெரிஞ்சிட வேண்டிய என்னன்னா நம்ம உலகத்திலேயே அடைய வேண்டிய உயர்ந்த நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் என்கிறத முதல்ல நம்ம ரெகனைஸ் பண்ணிடணும். ரெகனைஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா இப்ப நாம வந்து உண்மையிலேயே நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம எதையுமே அடைய வேண்டியதில்லை. நம்ம வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்காக நம்ம நன்மை பண்ணிடலாம், எதுவும் முயற்சி பண்ணிடலாம், பயிற்சி பண்ணிடலாம், என்னெல்லாமோ உழைச்சிக்கலாம், அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்காக. நம்மளை நல்லா வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லி நமக்கு அடையிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஏற்கனவே நல்லாவே இருக்கணும். அதனால அதை வந்து நம்ம முதல்ல மனசுல நம்ம அதை முதல்ல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுக்கணும், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப இது நம்ம வந்து ஒரு ஐடியாவா கொடுக்குறோம், ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறோம். இதுல ஏதாவது புரியலன்னு சொல்லி சொன்னா கூட இந்த இந்த செஷன்ல கேட்டுடலாம், இல்லைன்னா உங்களுடைய ஆசிரியர்களோ அல்லது நம்ம தொடர்புடைய ஆசிரியர்களையோ நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா இதை பத்தி என்னோட உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இதை நீங்க அதுக்காக நீங்க இங்க முயற்சி பண்றதுன்னு ஒண்ணுமே கிடையாது, நீங்க தான் அந்த இடத்துல இருக்கிறீங்களா. நீ இருக்கிற இடத்த அடைஞ்சிக்கிடுறதுக்கு நீங்க எந்த முயற்சியும் பண்ண வேண்டியதில்லை. அது என்ன, அப்படி ஒரு நிலை இருக்கா, அது என்ன நிலைங்கிறத பத்தி ஒரு டீட்டெயில்ஸ், ஒரு அட்ரஸ், ஒரு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டதுக்காக, அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்காக வேணா நீங்க கொஞ்சம் கேள்விகளை கேட்டு மற்றவங்ககிட்டையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிடலாம். ஏன்னா உங்களுடைய உச்சமான நிலைங்கிறதே அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் தான். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்னா உங்க குழந்தை எந்த அளவுக்கு ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசு வந்து இன்னோசன்டா இருக்கு, ஒரு கள்ளங்கள்லாம் இல்லாம இருக்குங்கிறது தான். சொல்ல போனா சொல்லி சொன்னா இப்ப நம்ம நிறைய நிறைய படிச்சு நிறைய சேகரிக்கிறோம். நிறைய சேகரிக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. நீ என்னெல்லாம சேகரிச்சு வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுறதா. நீங்க குழந்தைகிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா எதையுமே மனசுல வச்சுக்கிட்ட எல்லாத்தையும் உடனே தூக்கி தூக்கி போட்டுரும். அந்த மாதிரி ஒரு தூக்கி போடக்கூடிய ஒரு தன்மை தான் அது, மறதிங்கிற அர்த்தம்ல எதையுமே பிடிச்சு வைக்கிறது, ஒரு பிடிச்சு வைக்காத ஒரு தன்மை, ஒரு ஒரு லிக்விட் ஸ்டேட்டுங்கிற மாதிரி, ஒரு உரைநிலை இல்லாதபடி ஒரு லிக்விடா இருக்கிற மாதிரி, எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நிலையை தான் நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். அது வந்து உண்மையிலேயே
நம்ம குழந்தைகள் எல்லா குழந்தைகளுமே இயற்கையிலே அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. அதனால முதல்ல அதை நம்ம வந்து இயற்கைன்னு சொல்லி ஒரு இன்டலெக்சுவலா நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் நம்ம மெயினா தெரிய வேண்டியது. ஏன்னா இது வந்து மற்றவங்க நடத்துகிற பாடத்துக்கும் நாம நடத்துகிற பாடத்துக்குள்ள வித்தியாசம் தான். ஏன்னா நாம வந்து ஒன்று இருக்கிற ஒரு இன்னோசன் ஸ்டேட்டை நம்ம நம்ம ஒரு சுட்டி காட்டுறோம். இப்படி ஒன்று இருக்குங்கிறத உங்களுக்கு ரெகனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணுறோம். பிறகு மற்ற இதுகள்லாம் வந்து பாடம் எப்படி படிக்கிறது, நம்ம என்ன பண்ணுறதுங்கிறது, அது எல்லாம் உலகில் யார் யார் இல்லாமல் எப்படி இல்லாமல் பாடம் நடத்துவாங்க, எத்தனை விதமான டெக்னிக்கெல்லாம் இருக்குது, அது எப்படி படித்தா நல்லா பாடத்தை படிக்க முடியும், வேகமாக படிக்க முடியும், நிறைய இதை மனசில் வச்சுக்கிட முடியும், மெமரி பவரை எப்படி கூட்டுறது குறைக்கிறதுங்கிற மாதிரிலாம் நிறைய டெக்னிக்கல் இருக்கு. அது வந்து எல்லாருமே நடத்துவாங்க. ஆனால் இந்த பாடத்தை நடத்துறது நாம் மட்டும்தான் நடத்த முடியும். அதனால் நம்ம வந்து இந்த இன்னோசன்ஸ்னா என்ன, அதை நீங்கள் ரெகனைஸ் பண்ணிக்கிடுங்கிற ஒரு பாடத்தை மட்டும்தான் நாங்கள் மெயின் சப்ஜெக்டாக நாங்கள் இங்கே கொடுக்குறோம். அடிஷ்னல் சப்ஜெக்டாக நம்ம எல்லாரும் கொடுக்குற சப்ஜெக்டாக நாங்களும் அதுவும் கொடுக்க தான் செய்கிறோம். இது மெயின் சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கிடணும். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீங்கள் எங்கேயுமே தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. நீங்கள் இருக்கிற இடமே நல்லாயிருக்கு. உங்கள் இருக்கிற இடத்த நீங்கள் பறிகொடுக்காமல் இதை இழக்காமல் பார்த்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம வந்து நம்ம எப்படினாலுமே நம்மளுடைய இன்னோசன்ஸ் வந்து காலப்போக்கில் நம்ம இன்டலெக்சுவலாக டெவலப் ஆக அறிவை பெருக்க பெருக்க நம்மளுடைய இன்னசென்ஸ் வந்து ஒரு குறைஞ்சி போயிடும். இன்னசென்ஸ் குறையிறதுனாலே கன்னிங்னஸ் அதிகமாகுதுன்னு அர்த்தம், அறிவு பெருகினாலே கன்னிங்னஸ் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ அது இருக்கும். ஏன்னா அதுவும் இயற்கை தான். அது நம்ம வாழ்க்கைக்கு அதுவும் தேவை தான். அதனால அறிவு பயன்படுத்தாமல் அறிவு சேகரிக்காம நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. அப்போ அதுவும் நமக்கு தேவை தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த மெயின் கோர் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய இன்னோசன்ட் ஸ்டேட்டு பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணுங்கிறத ஒரு விழிப்புணர்வு கூட நீங்கள் வந்துடணும். இப்போ நாம் வந்து எவ்வளவு ஆபத்தான இடத்துல இருந்தாலும் நம்ம சில ஆபத்தான இடங்களுக்குள்ள கூட நம்ம நடந்துடுவோம். இருந்தாலும் நம்ம மேலே நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி நம்மளை கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டே போயிட்டே இருப்போம். அதே மாதிரி அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை வந்து நம்ம காப்பாற்றிக்கிடணுங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் வந்து நமக்கு இருந்துக்கிட்டுன்னு சொன்னால் அறிவு எவ்வளோதான் சேகரித்தாலும் நாம ஜாக்கிரதையாக இருக்கலாம். நாம் அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ அடுத்தாப்புல இன்னொரு மூணு டெர்மினால் மூணு வேர்டு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் எஃபர்ட் ஒர்க் முயற்சி உழைப்பு டெசிஷன் முடிவு அந்த மூணு இதை அப்படியே கொஞ்சம் ஸ்கிரீன்ல போகுது. சார் நீங்க மியூட் ஆயிட்டீங்க. இப்போ இதில் வந்து இப்போ நாம் வந்து பாடம் படிக்கிறோம், எத்தனையோ சிலமான வேலைகளில் ஈடுபடுறோம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு மூணு விதமான குவாலிட்டி இன்ட்ரெஸ்ட், அடுத்தாப்புல எஃபர்ட் அண்ட் ஒர்க், மூணாவது வந்து டெசிஷன் தீர்மானம். இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகணுங்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்குது, சிலவங்களுக்கு இன்ஜினியர் ஆகணுங்கிற ஆர்வம் இருக்குது, சிலவங்களுக்கு வந்து பைலட் ஆகணும், மறுக்கல சிலர்கள் வந்து சயின்டிஸ்ட் ஆகணும், இப்படி என்னெல்லாமோ நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. இது வந்து இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். சரி, நீங்கள் வந்து ஆர்வம் மட்டும் இருந்தால் காணாது, அந்த ஆர்வத்தில் நீங்கள் உழைக்கணும், முயற்சி பண்ணணும். இது வந்து எஃபர்ட் ஒர்க். இப்போ அந்த ரெண்டையும் எடுத்துருக்கோம். இப்போ இன்ட்ரெஸ்ட்டு எஃபர்ட்டு டெசிஷன் சொல்லி சொன்னால் ஒரு தீர்மானம், அதாவது நம்ம என்ன ஆகணும், என்ன படிக்கணும், என்ன மாதிரி வேலைக்கு போகணுங்கிறது வந்து நம்ம ஒரு முடிவு பண்ணுறோம். இது வந்து டெசிஷன். இப்போ இந்த மூணு ஆஸ்பெக்டில் வந்து எது நமக்கு முக்கியமானது, இன்ட்ரெஸ்ட் முக்கியமானதா, எஃபர்ட் உழைப்பு முக்கியமானதா,
டெசிஷன் முக்கியமானது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்னால் நம்ம அந்த படிப்பு படிக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம படிக்க முடியும். அதே மாதிரி வெறும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கிடையாது, பிறகு உழைக்கணும், முயற்சி பண்ணணும், அது சம்மந்தமாக எஃபர்ட் இருந்தால் தான் நம்ம அந்த இது சக்சஸ் ஆகும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டெசிஷன்ங்கிறது நம்ம ஒரு எதை எந்த இது பண்ணாலும் ஒரு தீர்மானம் பண்ணி தான் நம்ம தீர்மானம் பண்ணலாம்னா வேலை நடக்காது. அதனால நம்ம உழைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறோம், இதை நம்ம அடையணும்னு முடிவு பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து தீர்மானம் பண்ணி தான் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம். இப்போ இதில் வந்து இந்த மூணு ஆஸ்பெக்டில் வந்து எது பிரதானமான நமக்கு தேவை? இன்ட்ரெஸ்ட் தேவையா, எஃபர்ட் ஒர்க் தேவையா, டெசிஷன் தேவை? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்த இடத்துல எல்லாருக்குமே என்ன தோணும்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போகுதான் எல்லாமே வந்துடும்ங்கிற மாதிரி சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யார்ட்ட கேட்டாலுமே இன்ட்ரெஸ்ட்டு தான் ஓட்டு போடும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போகுது எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். உங்களை அறியாமல் உழைச்சிருவீங்க. ஆனால் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் பிரச்சனைக்கே காரணமானது. இன்ட்ரெஸ்ட் அதனால இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எதனாலன்னு சொல்லி சொன்னால் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து திடீர்னு சொல்லி தடம் மாறிடும். நம்ம நினைக்கிறோம் இன்ட்ரெஸ்ட் நம்மளை கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறோம், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகாது. அது நம்மளை சில நேரங்களில் நம்மளுக்கு திருப்திகரமாக இருந்ததுன்னா போவோம், திருப்தி எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை ஆகிட்டுங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போயிட்டுங்கன்னா அப்புறம் எல்லாமே போயிடும். அதனால இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு மாதிரி அது ஒரு நிச்சயமில்லாத தன்மைங்கிற மாதிரி உள்ள ஒரு இது. அதனால இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுக்கு கடைசி இதை தான் கொடுக்கணும். அடுத்தாப்பு என்னன்னா உழைப்பு, அந்த எஃபர்ட் இதெல்லாம் இருக்கணும். இந்த முயற்சி உழைப்புங்கிறது அது முக்கியம்தான். பட் இருந்தாலும் அது எல்லாருக்கும் எந்த இதாக இருந்தாலுமே முயற்சி உழைப்பு இல்லாமல் நடக்காது. பட் இருந்தாலும் முயற்சி உழைப்புங்கிறது ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ். அதை வழி நடத்துறதுக்கு ஒன்று இருந்தால் தான், ஒன்றும் ஆர்வம் இருக்கணும் இல்லை தீர்மானம் இருக்கணும், ஏதாவது இருந்தால் தான் முயற்சியும் உழைப்பும் பிரயோஜனமாக இருக்கும். சும்மா வெறுமனே ஒரு ரொபாட்டிக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணி உழைச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. ஒன்று தீர்மானம் நம்மளை சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா ஆர்வம் சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஆர்வங்கிறது வந்து நம்ம வந்து உண்மையிலே வழி நடத்த தான் செய்யும். பட் இருந்தாலும் திடீர்னு சொல்லி அது வந்து கைவிட்டுட்டு போயிடும். அது அதுக்கப்புறம் எல்லாமே தடை மாறி போயிடும். இல்லை கடைசியில் உண்மையிலே என்னன்னு சொல்லுன்னா இந்த டெசிஷன் ஒன்று தான் இருக்கிறதுலேயே உண்மையான ஒன்று. பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லைன்ன மாதிரி தோணுது, ஆனால் உண்மையிலே தீர்மானம் தான் முக்கியமானது. நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நீங்கள் அறிவுபூர்வமாக என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மற்ற எல்லாமே தானாகவே வந்துடும். நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஆர்வமும் பேக் பண்ண ஆரம்பிச்சிடும், உழைப்பும் பேக் பண்ண ஆரம்பிச்சிடும், அந்த எஃபர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பின்னணியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து இப்போ நீங்கள் படிக்கணும்னு சொல்லி நினச்சாலோ அல்லது ஏதாவது நல்ல ஒரு ஜாபுக்கு போகணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவோம், நீங்கள் அதை தீர்மானம் பண்ணுங்கள் என்ன பண்ணணுங்கிறதுல. அதில் ஒரு ஒரு என்ன பண்ணணுங்கிற ஒரு இது பண்ணிங்கன்னாலே ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த முடிவே வந்து உங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு போகும். அதனால் நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன அடையணும், என்ன செய்யணுங்கிறதுல வந்து ஒரு அதில் ஒரு தெளிவு நிலைக்கு வந்துடுங்க. தெளிவு நிலைக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் மற்ற எல்லாமே தானாகவே நம்ம பேக் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கேள்விப்பதில் மாதிரி இதை நம்ம இது வரைக்கும் பேசினதை வச்சு கேள்விப்பதில்ங்கிற மாதிரி பேசுவோம். இதை முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் கன்க்ளூசிவாக வந்து தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னுட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை நம்ம கடைசியாக நம்ம அதை சொல்லி முடிச்சிடலாம். இப்போதைக்கு நம்ம வந்து நம்முடைய கேள்விகள், அதாவது நம்ம இது வரைக்கும் பேசினதில் கவனிச்சுட்டு இருந்த என்ன கவனிக்காதவங்களால கேள்வி கேட்க முடியாது. அவங்க கவனிச்சவங்க மட்டும் வந்து கேள்வி இருப்பதில் நீங்கள் கலந்துக்கலாம். நாம் இதுவரைக்கும் என்ன பேசணுமோ அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எதுவும் விளங்குதா விளங்கலையாங்கிறத நல்ல இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் பிறகு வேறு ஏதாவது ஜெனரலாக
அவங்களுக்கு என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க வாழ்க்கையில, அவங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய அவங்களுடைய கேரியரில் என்ன என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிற சம்பந்தமாக அடுத்தாப்புல பண்ணலாம். இப்போதைக்கு நாம் என்ன பேசணுங்கிறத நம்ம பேசுனதில் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன புரியலைங்கிறத முதல்ல சொல்லுங்க. புரியலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம பழைய யூடியூப்ல விட ரெண்டாவது விட போட்டியின் அவர்களை விட கேட்டுக்கலாம். அவங்க வந்து அதுல வந்து எங்களால் வந்து தீர்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கடா சொல்றதுக்கு போது அவங்க சார் எங்க இன்ட்ரெஸ்ட் தான் நாங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனா இப்ப நைன்த் படிக்கும் போது டென்த் படிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, அப்புறம் பர்சன்ட் வரும்போது அதே இன்ட்ரெஸ்ட் மாதுளை பட்சம் ஆயிருது. அவன் தீர்மானத்துல ஒரு பிடிமானமும் இருக்க முடியாதுன்னா நாங்களும் எவ்வளவு நாங்களும் அந்த டிசிஷனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கடா அப்படின்னு சொல்லி பண்ணாலும் அவன் அதுல கொஞ்சம் அப்படியே ஏசேசே மாறுற மாதிரியே இருக்காங்க. அதுக்கு இன்னும் இங்க ஏதாவது நம்ம அதை பண்ண முடியுமா ஐயா? ஆசிரியர் நிலையில ஒரு பசங்களுக்கு இல்ல, அதான் மொத்தத்துல வந்து நம்ம அவங்களுக்கு இதுல இந்த மூணையுமே நீங்க சொல்லி இந்த மூணுல எது உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டர், எது என்ன பண்ணனானா அது உங்களை வழி நடத்தி கொண்டு போவோம் அப்படியே செலக்ட் பண்ண சொல்லி அவங்களே இன்னும் அவங்க உழைக்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களே கண்டுபிடிக்க வச்சு மாத்திக்கிறான் மாதிரி தீர்மானம் எடுக்கிறது குழப்பமாயிருந்தான். தீர்மானத்துல வந்து தீர்மானத்தை மாத்திட்டே இருக்கூடாது, அதனால தீர்மானத்துல மட்டும் நம்ம இதா இருந்தாங்கன்னா முதல்ல தீர்மானம் எடுக்கும் பொழுது நல்லா முடிவு பண்ணி நல்லா விசாரிச்சு நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வரணும். தீர்மானத்துக்கு வந்த பிறகு நாம அத அவனுடைய அவருடைய எதிர வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கு பாத்துட்டு அடுத்த பிளஸ் ஒன் குரூப் எடுக்கும் போது நீ இதை சாய்ஸ் எடுத்தவங்க நல்லா இருந்தா நாங்களும் சொல்றோம். ஆனா அவன் என்ன வெளியே போயிட வேண்டாம், நிறைய பேர் கேட்கும்போது ஒவ்வொரு துறையை பத்தி அவனுடைய நாலேஜ் கேர் வேண்டும் ஒருக்கா இதுங்கிறான் ஒருக்கா அதுங்கிறான் அப்படி சொல்லும் போது உனக்கு எனக்கு நம்ம என்னுடைய நாலேஜ் பார்க்கும்போது உனக்கு இது பெட்டரா வரும்போது தெரியுதாப்பா, பட் இது வந்து ஒரு நான் தீர்மானம் எடுக்க சொல்ல ஒரு ஐடியா கொடுக்குறேன், உனக்கு ஒரு ஐடியாவில் இருந்தா தீர்மானம் முடிவு பண்ணி இந்த குரூப் எடுத்துக்கப்போ நம்ம சொல்றோம். ஆனா அந்த தம்பி என்ன பண்றானா, இல்ல சார் எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறான். போயிட்டு பிளஸ் ஒன்ல பாக்கும் போனா டென்த் நல்ல மார்க் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா பிளஸ் ஒன்ல வேற எங்கேயோ ஒரு ஆர்வக் கோளாறுல எடுத்து போட்டு பிளஸ் ஒன்ல மார்க் கூட அப்படியே இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படியே போய் சார் நான் அப்புறம் அந்த குரூப் எடுத்துருக்கேன் நல்லா இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அப்படி போய் இதுதாண்டா முதல்ல சொன்ன முதல்ல தீர்மானம் எடுத்துட்டு அப்புறம் நீங்க பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிட்டு தான் இருக்கும் உங்க ஏஜ்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மட்டும் கொஞ்சம் வரவே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவங்களால முடியுமாவ நிறைய ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தான ஒரு குரூப்ல ஒரு 10 பேராவது தரமாற்றம் ஆயிடுறேன். அதனாலதான் இந்த ஒரு அவனுக்கு சார்பாகத்தான் இந்த கேள்வி கேட்டேன். இப்ப வந்து நாங்க ஹெட் மாஸ்டர் இருக்கிறதுனால நாங்க வந்து மேக்ஸ் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க, பிளஸ் டூ வரைக்கும் இருக்குங்க. ஹெட்மாஸ்டரா இருக்கிறதுனால நீங்களே கூட மொத்த ஸ்கூலையுமே நீங்க கூட்டி வச்சு
அவங்களுக்கு இந்த கான்செப்ட நீங்க உங்களுக்கு கிளாஸா எடுத்து அவங்களுடைய ரெஸ்பான்ஸ கொஞ்சம் வாங்குங்க. சங்கிரி மேடம் போட்டது எல்லாமே போட்டு காமிச்சாங்க யூடியூப்ல. நம்ம சங்கிரி மேடம் போட்டது அப்புறம் இந்த இதெல்லாமே வந்து இந்த ஒரு போன மார்ச்க்கு முன்னாடியே பழைய பழைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு காமிச்சுக்கோங்க. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இனி எப்படி தெரியல அப்படிறத ஸ்கூல் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எந்த நிலைமை எங்களுக்கு தெரியல பாப்போம். நீங்க ஸ்கூல் திறந்த பிறகு நீங்க கிளாஸே வந்து எல்லா கிளாஸும் முடிஞ்ச பிறகு ஈவினிங் இது பண்ணி எல்லா பிள்ளைகளுடைய ஒரு அணுகுமுறை எப்படி இருக்கு என்னங்கிறது ஜெனரலா இது பண்ணி அவங்களுடைய தேவை என்ன இருக்கு எப்படி அவங்களுடைய இதுகள் இருக்குங்கிறத கொஞ்சம் அசஸ் பண்ணுங்க. அசஸ் பண்ணி அவங்க எப்படி ப்ரொசீட் பண்ணலாங்கிறது தான் நம்ம இது பண்ணலாம். ஓகே என்னன்னா டெசிஷன் எடுக்கணுங்கிறத நம்ம அவங்களுக்கு பண்ணுவோம். ஆர்வத்தை வச்சு நம்ம எங்கேயுமே தடுமாறிடக்கூடாது. ஆர்வம் வந்து நம்மளை வந்து நிலை தடுமாற வச்சிடும். ஒரு ஒன்னு ஒரு நேரம் இங்க எழுதிட்டு போவோம் ஒரு நேரம் இங்க எழுதிட்டு போவோம் பேசுங்க. நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கோஆர்டினேட்டரா இருக்கேன் ஐயா. ஆமா, லாஸ்ட் ஒரு 12 வருஷமா டீச்சிங்ல இருக்கேன். எனக்கு தனியா ஹீட்டா அகாடமி அப்படின்ட்டு அகாடமி இருக்கு இங்க சென்னையில பெரம்பூர்ல. ஆமா ஐயா, நான் 12th பசங்களுக்கு 10th 11th 12th டியூஷன்ஸும் எடுத்துட்டு இருந்தேன் ஐயா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா. இப்பவும் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம டீச்சிங்ல பாக்கும்போது ஜென்ரலா ஒரு கருத்து மட்டும் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புறேன் ஐயா. ஜென்ரலா என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு வந்து என்னன்னா, நல்ல முதல்ல வந்து ஒழுக்கம் தேவை பசங்களுக்கு. நல்ல ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கம் ஸ்டடிஸ் உள்ள வந்துருவாங்க. நம்ம அட்மாஸ்பியர்ல இன்னைக்கு ஒழுக்கமும் தற்சார்பு வாழ்க்கையும் இன்னைக்கு வந்து சரியா இல்லைன்றது என்னுடைய ஆழமான கருத்து. இதை கொண்டு இதெல்லாம் தாண்டி அந்த பையனை கொண்டு வரணும், ஒரு ஸ்டூடெண்ட கொண்டு வரணும்னா நம்ம என்ன ஐயா செய்யறது? நீங்க ஒழுக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா மேல எதிர்ப்பு தான் அவங்களுக்கு ஏற்பனவு தான் வரும். அது தேவையில்லாத ஒரு சுமையை சுமக்கிறாங்கிறது வரும். இப்ப நமக்கு என்ன நாம என்ன சொல்லுங்கன்னா, ஒரு இதுல வந்து ஒரு தீர்மானம் எடுக்க சொல்றேன், என்ன பண்ணணும் என்ன இது பண்ணணும். நீங்க ஃபியூச்சரை பத்தியே ஒரு தீர்மானத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா நோக்கம் வந்து தீர்மானத்தை நோக்கி தான் இருக்கும். தீர்மானத்தை நோக்கி நீங்க செயல்படும் பொழுது ஒழுக்கம் தானா உங்களை பின்னால் உங்களை பின்பற்றி வந்தோம். ஒழுக்கத்துக்கு நம்ம ஒழுக்கத்தை வந்து முன்னிறுத்த கூடாது. ஒழுக்கம் தேவைதான். ஒழுக்கம் நமக்கு பின்பற்றி வரணும். நம்மளை பின்பற்றி வர்ற மாதிரி பண்ணிக்கணும். அப்ப நமக்கு முன்னாலே இது இருக்குன்னு சொன்னா நம்ம அடைய வேண்டிய இடத்தை பத்தியே ஒரு தீர்மானம் இருக்கணும். நம்ம இங்க போகணும் எங்க போகணும்னுட்டு முடிவு பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை நோக்கி பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப அந்த பிரயாணத்துல ஒழுக்கமும் சேர்ந்து இருக்காது. அதனால ஒழுக்கத்தை வந்து நம்ம அடைய வேண்டிய இடம் கிடையாது. ஒழுக்கம் உதவி பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அது. அதனால அது தானா பண்ணணும். நம்ம வந்து அடைய வேண்டிய இடத்தை மட்டும் நீங்க டிசைட் பண்ணிட்டா போதும். அந்த மாதிரி நம்ம இது பண்ணிடணும். சரிங்க ஐயா. இப்போ ஆமா ஐயா, நான் தான் பேசிருந்தேன் ஐயா. இப்போ நான் வந்து ஒரு தெளிவான நிலைமையை வர்றதுக்கு 38 வருஷம் ஆயிடுச்சு ஐயா. என்னோட இதுக்கு வந்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு யாரும் சொல்றதுக்கு ஆட்கள் இல்ல. இப்ப நான் சேர்றதுக்கு 38 வருஷம் ஆயிடுச்சு. பகவத் ஐயா மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் மீட் பண்ணி ஒரு நல்ல கருத்துக்களை நான் வாங்கறதுக்கே வந்து 38 வருஷம் ஆயிடுச்சு ஐயா. ஆமா, இப்பதான் என்னால உள்வாங்க முடிஞ்சது. இது வந்து என்னன்னா, ஒரு 20 வயசுல எனக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் நான் எங்கேயே போயிருப்பேன். ஆமா, அந்த மாதிரி இனிமே வர இளைஞர்களுக்கும் ஒரு குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து இதை கொண்டு போகணும்னா நம்ம முயற்சியா என்ன ஐயா பண்றது? இப்ப எனக்கு வந்து 58 வயசுல கிடைச்சது. இது யார்கிட்ட சொல்றது? அதனால அதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கிறது தான் முக்கியம். கிடைக்கிறதுக்கு முன்னால இப்படி எல்லாமும் ஆயிருக்கும். என்ன காரணமா இருக்கலாம், பல காரணம் இருக்கலாம். அதனால நமக்கு வந்து கிடைச்சாச்சுன்னு சொன்னா கிடைச்சதை நம்ம எப்படி அதை செயல்படுத்துறதுங்கிறத பாக்கணும். இப்ப நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன இருக்கு, நமக்கு எது இதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய வருது. உண்மையிலே வந்து உண்மை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்க. மென்மையாவே பண்ணிட்டே போறோம்.
சரிங்க ஐயா, நன்றி ஐயா. சரி, நம்ம சொன்ன கருத்தோட ரெண்டு கருத்தையும் சேர்த்து சொல்லிடுறோம், சொல்லி நம்ம இது பண்ணிடுவோம். நம்ம அடுத்தாப்புல வந்து நம்ம தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல வேண்டி இல்லைனாலும் கூட எப்பவும் நம்ம வந்து இப்ப காலத்துல நம்ம அதை தெரியவே போறோம். அதனால இது இப்பவே கூட நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, தாட்டையும் திங்கிங்கும் போட்டு விடுங்க. இதானே thought and thinking, thought and thinking எங்களுக்கு என்ன தெரியல, இது மத்தியில இருக்கு, எல்லாம் சேர்த்து ஒரே பேஜ்ல வந்துருச்சு. டிஸ்பிளே ஆகலையே, இன்னும் டிஸ்பிளே ஆகல. டிஸ்பிளே, ஓகே 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 ஓகே. தெரியுதா, சென்டர்ல இருக்கேன், thought and thinking. அந்த thought and thinking மட்டும் தனியா எடுத்துருங்க. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் எடுத்துறேன். என்ன தெரியல, ஏற்படுது. இருந்தாலும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தாட்டுங்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா, நமக்கு எத்தனையோ விதமான சிந்தனைகள், எத்தனையோ விதமான தாட் எல்லாம் வரும். அது அதுவா வரும், நம்ம கூப்பிடாமலே அது பாட்டுக்கு வரும், அன்கான்சியஸா அதுவா வரும். வந்த பிறகுதான் வந்ததே தெரியும். இதுக்கு பேரு தாட். திங்கிங்கிறது இப்ப நாம ஒரு ஊருக்கு போறோம், எந்த பஸ்ஸை பிடிக்கலாம், அல்லது எங்க தங்கலாம், யாரெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி நாமளா வந்து ஒர்க் அவுட் பண்றது. இப்ப நாமளா ஒர்க் அவுட் பண்றதுக்கு பேரு திங்கிங். நாம ஒர்க் அவுட் பண்ணாம அதுவாகவே வர்றதுக்கு பேரு தாட். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஏன்னா சில நேரங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து தாட் வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும், தேவையில்லாதெல்லாம் கொண்டு வரும். ஆனா நமக்கு என்ன தோணும்னு சொன்னா, இது நாம தான் திங்க் பண்றோம்னு மாதிரி நினைச்சு அதை அப்புறப்படுத்துறதுக்கு போராடிட்டு இருக்கும். இந்த நாமளாக கொண்டாதான் நாம தான் அப்புறப்படுத்தணும். ஆனா நம்மளை மீறி அதுவா வருது, அதுவா வர்றத போய் நம்ம அப்புறப்படுத்துறதுக்கு போராட வேண்டிய அவசியமே இல்லை. தாட்னா என்ன, திங்கினான்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இது தாட்டுன்னு தெரிஞ்சாலே வந்தா வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னாலே அது வந்துட்டு இந்த பாதையில வந்துட்டு அடுத்த பாதையில போயிடும். திங்கிங்கிறது நாமளா மேனுவலா நாமளா வந்து வில்ஃபுல்லா செய்யறது. நம்மள திங்கிங்ல மட்டும்தான் நமக்கு பொறுப்படுக்கணும் ஒழிய தாட்ல நம்ம பொறுப்படுக்க கூடாது. அதனால இந்த ரெண்டு டெர்மினாலஜி மட்டும் நம்ம புரிஞ்சு வச்சு, தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன. அப்ப நிறைய பிரச்சனைகள் வந்து தாட்னால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இந்த தாட்னால ஏற்படும் பிரச்சனைகள்னா உண்மையிலே அது பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் சும்மா வெறும் கற்பனை மாதிரி வந்துட்டு போறதுதான். அதனால அதுக்கு நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, நாமளா செய்யறதுன்னா என்ன, அதுவாக தானா வர்றதுன்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த ரெண்டை பேஸ் பண்ணி தான் வருது. அதனால இந்த ரெண்டை பத்தி ஒரு ஐடியா நமக்கு இருந்ததுனாலே நமக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நமக்கு இல்லாம போயிடும். அப்ப நம்ம வந்து செய்ய வேண்டிய நல்ல செயல்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால நம்ம இந்த ரெண்டு டெர்மினாலஜி மட்டும், தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, ஒரு ஐடியா நமக்கு எத்தனையோ தெரிய வேண்டியது இல்லை, இதையும் நமக்கு ஒரு ஒரு பேசிக் ஐடியாவா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அடுத்தாப்புல இன்னும் ஒரு டெர்மினாலஜி, இது நான் சொல்லலை, பட் இருந்தாலும் நீங்க இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இன்பம் துன்பம் எல்லாருக்குமே தெரியும். இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க, ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இன்பமும் இருக்கு துன்பமும் இருக்கு. இன்பத்தை பத்தியும் நமக்கு ஒரு ஐடியா இருக்கு, துன்பத்தை பத்தியும் ஐடியா இருக்கு. நமக்கு பிடித்தமானதெல்லாம் இன்பமா இருக்கு, பிடித்தமில்லாதெல்லாம் துன்பமா இருக்கு. இப்போ இதில் நம்ம தெரிஞ்சிட வேண்டிய ஒரு ஐட்டம் என்னன்னு சொன்னால், சும்மா ஜெனரலாக ஒரு இப்படித்தானே சொல்ற மாதிரி, இன்பத்து மேலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னுட்டு ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கணும்னு சொல்லி நாம் இருந்துக்கணும். ஒரு ஐடியா வச்சுக்கணும். துன்பத்தை வந்து நமக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய ஒரு ஆசிரியராக எடுத்துக்கணும். துன்பத்திலையும் விஷயங்கள் இருக்கு, இன்பத்திலையும் விஷயங்கள் இருக்கு. இன்பத்தில் எச்சரிக்கை உணர்வு அடையணும், துன்பத்துல பாடம் படிச்சுக்கிறதுக்கு உள்ள விஷயங்கள் அதுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதையும் நம்ம வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. துன்பத்திலையும் நிறைய மெசேஜ் இருக்கு. அதனால துன்பத்தை வந்து ஆசிரியருக்குள்ள ஒருத்தர் ரோடா துன்பத்துக்கு கொடுத்துட வேண்டியதுதான்.
இன்பத்தை வந்து அதுதான் நம்ம இன்பமே இல்லாம இருக்கணும்னே அவசியம் இல்லை. இன்பம் இன்பம் தான் நமக்கு எல்லாமே. நம்ம வந்து வாழ்க்கையிலே வந்து இன்பமா இருந்தது தான் நம்ம வந்து நிம்மதியா இருப்போம். இன்பமே இல்லைன்னு சொன்னா நிம்மதியே இல்லாம போயிடும். அதனால இன்பமும் தேவைதான். பட் என்னன்னு சொல்லி சொன்னா இன்பத்திட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத மட்டும் நாம அந்த இதை மட்டும் நம்ம அந்த பாடத்தை மட்டும் படிச்சுக்கணும். இன்பம்னா என்ன துன்பம்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்பத்துக்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணுங்கிற. ஏன்னா இன்பம் வந்து நம்ம இன்பம் தான் நம்மளை வந்து நிறைய வந்து நம்மள தடுமாற வச்சிடும். ஒரு சில செய்ய வேண்டிய வேலைகளை செய்விடாமல் பண்ணிடும். அப்படி இப்படி எல்லாம் நிறைய இதுகளை பிளாக் பண்ணிடும். அது அதனால அது எச்சரிக்கையோட இருந்தா போதும். அதுக்காக நம்ம வந்து இன்பமே வேண்டாம்னு சொல்லி புறக்கணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்பம் இல்லாம வாழவே முடியாது. இன்பம் தான் நம்மளை நிம்மதியாகவும் வச்சுக்கிடும். அதனால இன்பம் தேவைதான். எச்சரிக்கையா இருந்துடுங்கிற மாதிரி மட்டும் ஒரு எச்சரிக்கை உணர்வு வேணுங்கிறத நம்ம வச்சுக்கிடணும். துன்பத்தை வந்து துன்பத்தை நம்ம இன்வைட் பண்ண முடியாது. துன்பத்தை நம்ம வெளியே தான் வைக்கணும். பட் இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு அப்புறப்படுத்த முடியுமோ பண்ணதான் சொன்னா இருந்தாலும் என்னன்னா அதுல பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரா எடுத்துக்கிட்டு அவரை நம்ம அப்புறப்படுத்துறதுக்கு மேல அவர்கிட்ட வந்து பாடத்தை படிச்சுக்கிட்டு அவரை அப்புறப்படுத்தி விட்டுறோம். அந்த மாதிரி வச்சு இப்போ ஓரளவு ஒரு கொஞ்சம் சொல்ல வேண்டியது ஐடியா கொடுத்துருக்குறோம். ஏன்னா இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம அதுல இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். யாராவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ல கேட்டாலும் சரி அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் சார்பா மற்றவங்க யாராவது கேட்டாலும் சரி. எஸ் பேசுங்க மேடம். பத்தி வணக்கம் ஐயா. ஆ வணக்கம். ஆ வணக்கம். மாணவர் சமுதாயம் பாத்தீங்கன்னா ஐயா, அந்த சரியான முடிவெடுத்தல் அப்படிங்கிற இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தடுமாறுறாங்க ஐயா. அவங்களுக்கு நம்ம எப்படி ஆலோசனை கொடுக்கலாம்? நீங்க அவங்க எப்படி முடிவெடுப்பாங்க? நீங்க உதவி பண்ணணும்ங்களா? அதான் எப்படி சரியான, அதாவது அவங்களுக்கு நீங்க பல ஆப்ஷனையும் சொல்லி அதுல அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். நிறைய ஆப்ஷனை காட்டணும். ஆப்ஷனை காட்டி அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. பிறகு அவங்க தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அந்த தீர்மானத்துல இருந்து மாறக்கூடாது. முடிவு பண்ணாதான் அந்த முடிவுல இருக்கணும். டாக்டர் உழைப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிறகு அந்த முடிவெடுத்ததுக்கு பிறகு மாத்திட்டே இருக்க கூடாது. அது முடிவெடுக்கிறதுனால மாத்தணும்னா அது வந்து முடிவெடுத்த பிறகு மாத்தணும்னா பிறப்பிடுக்க அது தடுமாறிட்டே தான் இருக்கும். அதை முடிவெடுக்கிற வரைக்கும் நாம ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். அங்க என்ன முடியலாம் அதை பாத்துக்கலாம். முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவுல நிக்கிற மாதிரி பாத்துக்கணும். பிறகு அதுக்கப்புறம் அது சம்பந்தமான ஒரு உழைப்பு ஆர்வம் எல்லாமே தானாவே வந்து. சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வின்மை காரணமா ஒரு சின்ன வயசுலயே ஒரு தவறான பழக்கத்தை கத்துக்கிறாங்கன்னாங்கய்யா, அதை எப்படி அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாங்க ஐயா அவங்களுக்கு? நீங்க அந்த இதுல எல்லாம் நீங்க அது அதெல்லாமே மைண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லிருங்க. எங்க போகணுங்கிறத மட்டும் பாதையை காட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா போற பாதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே தானாவே வந்துடும். அந்த ஒழுக்கங்கள் எல்லாமே அதை பின்பற்றி வந்துடும். ஆர்வம் ஒழுக்கம் உழைப்பு எல்லாமே வந்துட்டுன்னு சொன்னா தவறான பாதையெல்லாம் தானாவே சரியாயிடும். நம்ம அங்க அதையே கவனிச்சுட்டு அதை கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே சரியா இருக்காது. இப்ப நேற்று கூட ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும். அந்த ப்ரோக்ராம் யூடியூப் வீடியோ கூட பாருங்க. விடுபடுறது எப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மற்றபடியும் வந்து நீங்க போகணுங்கிறத மட்டும் இந்த டெசிஷனை எடுக்கிறதுங்க. எங்க போன பாதையை மட்டும் எடுத்துங்க. பாதையே எல்லாத்தையும் பாத்துக்கணும். சொன்னதுல வந்து இன்னசென்ட் ஸ்டேட் மாறாம வந்து நம்ம கேக்குதா? ஐயா கேக்குது கேக்குது. இன்னசென்ட் ஸ்டேட் மாறாம
அவங்க எப்படி வந்து குழந்தைய வந்து இப்ப படிப்புல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா குழந்தை வந்து அந்த குழந்தை தன்மையோட தான் இருக்கு. நீங்க சொன்னதுல வந்து குழந்தை கிட்ட அந்த தன்மை அப்படியேதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த இன்ஸ்டேட் மாறாம நான் எப்படி அவளை வந்து கொஞ்சம் அந்த அறிவுபூர்வமா வந்து எப்படி அவளுக்கு வந்து படிப்புன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இன்னசென்ட் ஸ்டேட்டையும் நான் மாற விடக்கூடாது. அப்படி மாற விடாம நான் எப்படி அவளை வந்து நல்ல வழிக்கு கொண்டுட்டு போறது? நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணனாலும் அது இன்னசென்ட் ஸ்டேட்டுக்கு எதிரானதுதான். அந்த குழந்தையே என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப அந்த சின்ன குழந்தையா தானே இருக்கு. ஒரு 9th ஸ்டாண்டர்டுக்கு எல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஒரு சுயபுத்தியே வரும். இப்போ வந்து என்ன 4th கிளாஸ் தானே படிக்குது, இன்னும் இன்னொரு 5 கிளாஸுக்கு தள்ளிதான் அவங்களுக்கே ஒரு சிறப்பு இது வரும். அது அதனால அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் போட்டு காட்டுங்க. காட்டி என்னன்னு சொல்லிட்டுனா முதல்ல அவங்க வந்து ரெகனைஸ் பண்ணணும், அவங்களோட இன்னோசன்ட் ஸ்டேட் தான் இருக்கையிலே உயர்ந்ததுன்னு சொல்லி ரெகனைஸ் பண்ற மாதிரி ஒரு எனக்கு நாம என்ன கொடுத்தாலும் அறிவத்தை நம்ம கொடுக்க முடியும், இன்னோசன்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. இன்னோசன்ஸ் ஏற்கனவே இருக்கு, ஆனா நாம கொடுக்குற அறிவு வந்து நிஜமா எந்த அறிவு கொடுத்தாலும் அது இன்னோசன்ஸை டிஸ்டர்ப் பண்ணதான் செய்யும். அது அதுவும் வேற வழி கிடையாது. நல்ல இப்ப நம்ம ஆனா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அறிவும் தேவைதான். அறிவு வந்து இன்னொரு டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட வேண்டியது அவசியம்ங்கிறது மட்டும் அந்த குழந்தை வந்து ரெகனைஸ் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டதுன்னு சொல்லி சொன்னா அந்த அறிவையும் சேர்த்துக்கிடும், அது இன்னொரு டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கணும். இன்னொரு நம்மளுடைய இயற்கையான நிலை தானே, நம்ம இயற்கையான நிலையை அப்படியே மனப்பூர்வமா ஏற்றுக்கிறது தான் இன்னொசன்ஸ்ங்கிறது. அதனால தன்னுடைய இயற்கையான நிலையை ஏற்றுக்கிறதுக்குள்ள ஒரு ஒரு தகுதி வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுதுதான் ஒரு தனித்தனிய ஒரு ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்போ தான் வரும். அதுக்கு அந்த டைம்ல அதுக்கு இந்த ஒரு கான்செப்டை கொடுங்க. நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கணும் இளைஞரேன்னு ஸ்கிரீன்ல பாருங்க. பேசுங்க. வணக்கம் வணக்கம் பேசுங்க. முன்னாடி திங்கிங் தாட்ஸ்க்கு டிஃபரன்சியேஷன் சொன்னாரு, கொஞ்சம் இன்னொரு எக்ஸாம்பிளோட சொன்னா கொஞ்சம் நல்லா மனசுல பதியும். இன்னும் வந்து இன்பம் துன்பம் அது நல்லா புரியுது, இன்பத்துல எப்படி இருக்கணும் துன்பத்துல எப்படி இருக்கணும். அதுக்கு முன்னாடி திங்கிங் தாட்ஸ்ன்றது ஒரு ஸ்லைடு போட ஆரம்பிச்ச உடனே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, அது பாதி புரிஞ்ச மாதிரி இருக்குது பாதி புரியாத மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன சொல்லல, குழந்தைகளுக்கு வந்து இந்த ரெண்டு டெர்மினாலஜி மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. தாட் வந்து தானா வர்றது, திங்கிங் வந்து நார்மலா திங்க் பண்றதுங்கிற ஒரு ரெண்டு வித்தியாசத்தை மட்டும் இது பண்ணிக்கிடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தது. இப்ப நமக்கு வந்து தாட் அண்ட் திங்கிங்னு சொல்லி நிறைய யூடியூப்ல கூட நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அது என்ன கொஞ்சம் டீட்டெயில நிறைய உதாரணங்கள் சம்பவங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி நிறைய இதெல்லாம் இருக்கும். நீங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில் தான் வாங்க, நீங்க அதுல பாருங்க. ஏன்னா உங்க டைம் காணாது, இல்லைன்னா அடுத்த செஷன் இப்ப நான் இது நான் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு செஷன் நடக்கும், அதுல கூட விசாரணை ஏஜியோ பண்ணி எல்லாம் வருவாங்க. நீங்க அதுல கூட நீங்க கண்டினியூ பண்ணி கூட கேட்டுருங்க. நன்றி. தேங்க்யூ. வேற யாராவது டீச்சர்ஸ் ஸ்டாஃப் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி ஏதாவது கேக்குறாங்க விரும்புறாங்களா? டீச்சர்ஸ் அவங்க ஹெட் மாஸ்டர்ஸ் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ பத்தி அவங்கள பத்தி கேட்கலாம். ரேவதி ஹரிஹரன் வந்திருக்காங்க, திருப்பி அன்மியூட் பண்ணிருக்கேன். சரியா புரிஞ்சுக்காததுனால என்ன பண்றாங்க, நிறைய குழந்தைங்க தடமாறி போயிடுறாங்க. ஒரு ஒரு ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி ஆயிடுறாங்க. இப்ப அந்த மாதிரி வந்து நம்ம ஜெனரலா எப்படி அவங்களுக்கு கைட் பண்ணலாங்க ஐயா? இது குறித்து அவங்களுக்கு இந்த ஏஜ்ல அது இயற்கையானதுங்கிறத முதல்ல நம்ம தெரிவிக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு இயற்கையானதுதான்ங்கிறத நம்ம தெரிவிக்கணும். பிற ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா
இது நம்ம எது பாடம் படிக்கிறதுல எது இம்பார்ட்டன்ட்ங்கிறதுல நாம சொல்றோம்ங்கிறத ஒரு ஒரு ஜெனரல் மொத்தத்துல என்ன சொல்லுன்னா எதையுமே நம்ம கொஞ்சம் இன்டைரக்டா சொன்னாதான் சரியா இருக்கும். டைரக்டா சொன்னோம்னா ஒரு எதிர்ப்புணர்வு தான் வரும். அதனால இன்டைரக்டா சொல்லி அவங்களுக்கு மெசேஜா அவங்களுக்கு கன்வே பண்ணணும். இன்பங்கள் மேல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ங்கிறத சொல்லிட்டு இருந்தோம்னா ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு அது அப்ளிகபிள் ஆயிரும். அது பிறகு என்னன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத அவங்களுக்குன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஒரு வேறு வேறு ரிசர்ச் யாராவது இருப்பாங்க. கொஞ்சம் எஜுகேட்டடா இருக்கிறவங்க மூலமா நீங்க உங்களுடைய இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்க அவங்களோட வச்சுக்கலாம். ஏன்னா சிலவங்க எல்லாம் சில பிரச்சனைகள் வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்றது தயங்குவாங்க. அப்போ அதே நேரத்துல நண்பர்கள் மாதிரி இருக்கணும். அதே நேரத்துல ஓரளவு கொஞ்சம் ஓரளவு அறிவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் உள்ளவங்களாவும் இருக்கணும். அறிவு பூர்வமா சொல்லப்படியவங்களா இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தருடைய கம்பெனிய அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அந்த கம்பெனி மூலமா அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கணுமோங்கிற மாதிரி சில ப்ராப்ளங்கள்ல இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. சொன்னா அந்த அட்வைஸ் கொடுக்கறவங்களை கூட நம்ம அவங்களுக்கு கூட நம்ம ஏதாவது ஐடியா கொடுத்தாங்கன்னா அது ஏன்னா நாம எல்லாருக்குமே நம்ம பிள்ளைய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நாம குட்டி எல்லாம் சொல்ல முடியாது. அதான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்வைசர்ஸ் ஆமா அப்படி பாத்துக்கணும். பாத்துட்டு அவங்க வந்து அதை இது பண்ற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இது பண்ணிடலாம். ரெண்டாவது ஒரு ஏஜ்ல எல்லாத்துக்குமே அது இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம எப்படி இது பண்றதுங்கிறத கொஞ்சம் பொறுமையா நம்ம அதை இது பண்ணிக்கணும். கூட பண்ணிக்கிறாங்க ஐயா, அதனால அவங்க வாழ்க்கையே அப்படி இதாயிருதுங்க ஐயா. திருப்பி அதன் பிறகு எப்படி லைஃப் லீட் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நீங்க எப்பவுமே இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு இந்த தீர்மானம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு இலக்கு தானது. ஒரு இலக்கு வந்து நீங்க டிசைட் பண்ணணும்ங்கிறது நீங்க ஜெனரலாவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மக்கள ஒவ்வொருத்தரும் ஒரு இலக்கு வச்சுக்கணும், ஒரு லட்சியத்தை வச்சுக்கணும் ங்கிறத நம்ம கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில சொல்லிட்டோம்னா அந்த இலக்கே அவங்கள கூட்டிட்டு போயிடும். அப்புறம் அப்ப எங்க என்னென்னலாம் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி சொன்னா அந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே அதுல இருந்து கிளியர் ஆயிரும். அப்புறம் எது பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அப்போ மற்ற இது எல்லாமே சப்போர்ட்டுக்கு வரும். இன்பங்கள் எச்சரிக்கையா இருக்கணும், துன்பங்களை நம்ம பாடம் சொல்லி கொடுக்கறதா பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரிலாம் வரும்பொழுது அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க இலக்கு வச்சுட்டீங்கன்னு சொன்னாலே உழைக்கிறது ஆர்வம் எல்லாமே வேற ஒரு வகையில ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஆயிரும். அப்படி இருக்கும்பொழுது பிறகு ஏன்னா எல்லாரும் பிறகு அதே நேரத்தில் இன்பத்து மேல எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதே நம்ம வச்சுக்கிடணும். பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய சில நிறைய வாழ்ந்து காட்டின பெரிய பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய இவங்க எப்படி அவங்க பிரச்சனைகள்லாம் சமாளிச்சாங்க, எப்படி எதிர்கொண்டு வெற்றி பெற்றாங்கன்னு கொஞ்சம் அவங்க இதுல சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க. சுதாமதி பிரபாகர் அவங்களை அன்மியூட் பண்றேன். அன்மியூட் பண்ணிட்டேன். சுதாமதி பிரபாகர் வணக்கம் ஐயா. இன்னொன்னு பொதுவா அந்த ஆரம்ப காலத்திலயோ இல்ல ஸ்கூல் ஸ்டார்டிங்ல அல்லது மிடில்ல கொஞ்சம் ஃப்ரீயா அவங்களுக்கு ஒதுக்கிட்டு இந்த இதெல்லாம் சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணி கொஞ்சம் கேப் கிடைக்கல, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் நீங்க ஓபனா எழுதுங்க அப்படின்னா அவங்க எழுதி கொடுக்குறாங்க ஐயா. என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு, என்ன சேஞ்சஸ் வேணும், உங்களுக்கு ஸ்கூலா இருக்கலாம் வெளியேதா இருக்கலாம் என்ன வேணா எழுதுனா எழுதுறாங்க ஐயா. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு ஒண்ணு பேக்ரவுண்ட் ஃபேமிலினால அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, சில பேர் இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இந்த அஃபேர் அந்த மாதிரி இருக்கலாம், இன்னொன்னு சோசியல் மீடியா பிளேயிங் இந்த கேம்ஸ் இது விளையாடுறதுல அதுல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு தெரியுது இல்லையா. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தனித்தனியா கூப்பிட்டு அவங்களோட எது தேவை, உனக்கு வாழ்க்கைக்கு எது முக்கியம், அந்த டெசிஷன் முதல்ல எடுத்துட்டு உனக்கு இதை நீ கண்டினியூ பண்ண பேசிக் இந்த எஜுகேஷன் வச்சு
இருக்கோ, உனக்கு வெறுப்பு இருந்தா அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு கேம் பிடிச்சிருக்குன்னா அதையே நீ ஒரு இன்வெர்டரா கூட இருக்கலாம் அப்படின்றத, இன்வெர்டராவே நீயே இருக்கலாம், நீயே கேம்ஸ் விளையாடலாம், அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறோங்க. அந்த மாதிரிதான் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னும் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால நிறைய பிள்ளைங்க அஃபெக்ட் ஆயிடுறாங்க. ஸ்கூல் கூட வர முடியல, கேம் விளையாடுறது, நெட்ல போய் உட்கார்றது, இந்த மாதிரி இருக்காங்க. அது பேரண்ட்ஸும் காலையில வேலைக்கு போயிடுறாங்க, நைட் வராங்க, அவங்களால கவனிக்க முடியாதுல. அந்த மாதிரி பிள்ளைங்களை கொஞ்சம் டீல் பண்றதுதாங்க இதா இருக்கு. இந்த கேம்ஸ் சோசியல் மீடியா தான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பாக்குறாங்க, அந்த இதுலதான் பண்ணணும். அதெல்லாம் என்ன சொல்லிச்சோம்னா, நீங்க இந்த ஒரே இதுதான், அதாவது நம்ம எய்ம் என்னங்கிறத, வாழ்க்கையோட லட்சியத்தை, இலக்குகளை, தீர்மானத்தை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துடணும். அதுல ரெண்டாவது, இன்பத்து மேல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், துன்பத்தை பாடமா படிச்சுக்கணும்ங்கிற ஒரு சில சூத்திரங்கள் எல்லாம் போட்டுக்கிடுங்க. போட்டுக்கிட்டு அவங்கள கொஞ்சம் இது பண்ணுங்க. பிறகு அந்த மாதிரி அதுலயும் தட மாதிரி போறவங்களை கொஞ்சம் இந்த மாதிரி தனிமைப்படுத்தி நாம கவுன்சிலிங் மாதிரி ஏதாவது கொடுத்து அதை இது பண்ணலாம். பட் என்னன்னு சொல்லி சொன்னா, அவங்களுடைய இந்த ஒரிஜினல் ஸ்டேட் வந்து உயர்ந்ததுங்கிறதையும் ஒரு வார்த்தை நம்ம சொல்லணும். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஒண்ண மட்டும் சொல்றதுக்கு தவறிடுறாங்க. ஏன்னா அது இது வரைக்கும் அந்த சிலபஸ்ல இல்ல, நீங்க அதை மட்டும் அந்த சிலபஸ்ல சேர்த்துக்கிடுங்க. அவங்களுடைய இருக்கிறதே உயர்ந்தனால அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்டேட் தான். அதனால அதை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட சொல்லி அதையும் மட்டும் ஒரு நினைவுபடுத்தி அதையும் அவங்களுடைய சிலபஸ்ல சேர்த்துக்கிட சொல்லிருங்க. நன்றி அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். டாப் ரெக்கார்டிங்.